ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பசுமையான பாலைவனத்தை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷோ பண்ண போகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்பவே பசுமையான ஒரு பாலைவனம். இது வரைக்கும் நீங்கள் பாலைவனம்னா எப்படி பார்த்துருப்பீங்க? ரொம்பவே காஞ்சி ஒரு மணல் மேடுகளாக பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஒட்டகம் மேயும் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பாலைவனம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது, பசுமையாக இருக்க போகுது. கண்ணு கெட்டின தூரத்துக்கு ஒரே மரங்கள் செடிகள் ஆறுலாம் காட்ட போகிற சவுதி அரேபியாவில் ஆறுலாம் ஓட போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்த்த பாலைவனம் மாதிரி இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக ஷோராக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கூட யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தம்பி புதுசாக வேலைக்கு வந்திருக்காரு. இவர் பேர் ஷரீப். இவர் ஆக்சுவலாக வெளியே வேலை செய்கிற மாதிரி வந்திருக்காரு, வேறு எங்கே வேணால் போய் வேலை செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி வந்திருக்காரு. இவரோட மாமா நம்ம கம்பெனியில் லோடர் ஆப்ரேட்டாக இருக்காரு, அதனால் அங்கே வேலை செஞ்சு இங்கே நம்ம கம்பெனியில் வந்து அதை கற்றுக்கிட்டு இருக்காரு. அவர் சபாஸ், இவர் வந்து நம்ம கம்பெனியோட லோடர் ஆப்ரேட்டர் அண்ட் டிரைவர். இவர் ட்ரக் டிரைவர், ஆல் இன் ஆல் எல்லாமே அவரும் ஓட்டுவார். ஸோ நாங்கள் மூணு பேரும் இப்போ ஒரு ஷாப்பிங் போகிறோம். அப்படியே உங்களுக்கு அந்த பாலைவனத்தையும் ஒரு ஷூட் எடுத்துகிட்டு அப்புறம் ஷாப்பிங் போகலான்னு இருக்கோம். இவங்க தான் நம்ம ரிஃபா குட்டி. அவங்க அமைதியாக இருப்பாங்க வேறு ஆளுங்கள்லாம் பார்த்தா. அதுவும் இல்லாமல் அவங்க ஹிந்தியில் பேசுகிறதால அவங்க சுத்தமாக எதுவுமே பேச மாட்டுறாங்க, அமைதியாக உட்காந்து வராங்க. இவங்க தான் நம்ம ரிஃபா குட்டி. இவங்க பேரில் தான் நம்ம சேனலே இருக்குது, ரிஃபா விலாக்ஸ். அந்த பேருக்கு காரணமே இவங்க தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த பாலைவனம் எங்கள் கம்பெனிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், பட் அந்த இடத்துல மட்டும் மரங்களாக இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பாலைவனம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய மரங்கள் இருக்கிறது. இது வந்து தானாகவே வளர்ந்துருக்கு, யாரோட அந்த பராமரிப்பும் இல்லாமல் அதுவாக வளர்ந்து இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள். கொஞ்சம் நிறைய செடிங்களாக இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் மரங்கள் இருக்கும் இந்த பாலைவனத்தில். இது வந்து எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் அப்படியே வளர்ந்துருக்கு. பல ஆயிரம் ஏக்கர்னே சொல்லலாம், கண்ணு கெட்டின தூரத்துக்கு வெறும் இதை மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்து சவுதி அரேபியாவில் குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் நார்மலாகவே வந்து எப்போதும் மழை பெய்யும், பட் இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஜனவரியில் ஒரு மூணு நாள் வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு, நல்ல மழை பெஞ்சது மூணு நாளும். ஸோ அதனால் இங்கே நிறைய இடங்களில் தண்ணி வந்து நல்லா தேங்கி நிற்கிது. அதனாலேயே இங்கே இருக்கக்கூடிய சில இடங்கள் வந்து ஆறுகள் ஓடுற மாதிரி காட்சி அளிக்குது. அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். இந்த ஏரியா மட்டும் இல்லை, சவுதி அரேபியாவில் பல இடங்களில் வந்து மழை பொழிவு அதிகமாக இருந்திருக்கு. அதனாலேயே நிறைய பாலைவனங்கள் பசுமையாக காட்சி அளிக்கிறதா கேள்விப்பட்டேன். இந்த மக்கா போகிற வழியில் கூட நிறைய மலைப்பகுதிகள்லாம் வந்து பசுமையாக மாறி இருக்கு. ஆனால் நான் சொல்கிற இந்த பாலைவனம் வந்து பர்டிகுலராக இந்த பாலைவனம் வெயில் நாள்லையுமே இதே போலே பசுமையாக இருக்கும். வெயில் வந்து இங்கே ஒரு 40 டிகிரிக்கு மேலே தான் அடிக்கும், அதிகபட்சமாக 50 டிகிரி வரைக்கும் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாலைவனத்தில் எப்போவுமே இதே போல் பசுமையாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா ஆறு ஓடுதுன்னு, இங்கே பாருங்கள் ஆறு ஓடுற போலே இருக்கா. இது வந்து வெயில் டைமில் சுத்தமாக காஞ்சி தண்ணி எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே மணல் பரப்பாக தான் இருக்கும். ஆனாலும் இங்கே பாருங்கள் எப்போது தான் இதை போல் மழை பெய்யும். அதுக்குமே இவங்க வந்து ப்ராப்பராக ரோடுகள்லாம் கட்டும்போது கரெக்டாக பிரிட்ஜ் கட்டி அந்த வடிகால் வசதியெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. எங்கேயும் தண்ணி தேங்கி நிற்காத அளவுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி அவுட்டர் சைடு வந்துடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளேயும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி எங்கேயுமே நிற்காது, அழகாக இந்த மாதிரி வெளியே வந்துடும். இந்த மாதிரிலாம் காட்சிகளை பார்க்கும்போது எனக்கே டவுட்டாக இருக்குது நான் வந்து சவுதி அரேபியாவில் தான் இருக்கேனான்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது, இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப வியப்பாகவும் இருக்குது. இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே சவுதி அரேபியா இவ்வளோ பசுமையாக மாறி இருக்கு, அது எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப பெரிய பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜோட வியூ வந்து மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய ஆறு ஓடுற போல் காட்சி அளிக்குது. நான் இப்போ மேலே போய் அப்படியே ட்ராவலில் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே பெரிய ஆறு, ரொம்ப பெரிய ஆறு ஓடுற போல் காட்சி அளிக்குது பாருங்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய ஆறு ஓடுற போல் காட்சி அளிக்கிற இந்த இடம் இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் சுத்தமாக எதுவுமே இல்லாமல் வெறும் மணலாகவே தான் இருக்கும். ஏன்னா வெயில் வந்து அந்த அளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு சொட்டு தண்ணியை கூட எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனாலேயே இந்த நாட்டோட மக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து சவுதி மக்கள் வந்து இதை பார்க்குறதுக்காக வராங்க. அவங்களாம் வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை வந்து விரும்புவாங்க. ஏன்னா இல்லாதவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும். அதனால் நிறைய பேர் வந்து இதை வந்து பார்க்குறதுக்காக வராங்க. அவங்களாம் பார்த்து ரசிக்கிற அந்த காட்சியை நீங்களும் என் சேனல் மூலமா நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு பாலைவன பூமியில் இப்படி அழகான ஒரு இயற்கை காட்சியை பார்த்ததில் உங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ட்ராவல் பண்ணிக்கிட்டே வீடியோ எடுக்கிறதால வீடியோ கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்குமே தொண்டை வந்து சரியில்லை, கொஞ்சம் கோல்டு, அதனால் பேசுகிறதுமே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருக்குது.
கொஞ்சம் அதிகம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி வந்து நிற்கிது பாருங்கள், ரோட்டோரமாக நிப்பாட்டிருக்காங்கன்னா. ஸோ எல்லாருமே இதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இன்னொரு சின்ன பிரிட்ஜ் கூட இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பெரிய பிரிட்ஜு, பெரிய ஆறு ஓடுற மாதிரி இருந்தது இல்லையா, அதே போல் இங்கே ஒரு சின்ன பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அதை விட சின்னது, பார்க்க கொஞ்சம் பிரம்மாண்டமாக நல்லா தான் இருக்கும். அந்த பிரிட்ஜை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நான் அந்த பிரிட்ஜும் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கேயும் வந்து ஆறு ஓடுற போல் நல்ல அழகான ஒரு காட்சி அங்கேயும் இருக்குது. இது வந்து பாருங்கள் நிலப்பரப்பு, வந்து சவுதி அரேபியாவில் நிலப்பரப்பு அதிகம்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே பாருங்கள் கண்ணு கெட்டின தூரத்துக்கு இந்த மாதிரி வரும் செடிங்களாகவே இருக்குது. இங்கே வந்து இப்போது ஒரே மழை பெஞ்சு தண்ணியாக இருக்கிறதால ஒட்டகங்கள்லாம் எதையுமே பார்க்க முடியல. ஆனால் இங்கே நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் மேய்ஞ்சிகிட்டு இருக்கும். கூட நம்ம போகிற வழியில் எங்கேயாவது தண்ணி இல்லாத இடங்களாக இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக ஒட்டகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பார்ப்போம். நான் முன்னாடி சொன்ன அந்த பிரிட்ஜு கிட்டே நெருங்கி வந்துட்டோம். ஸோ இந்த பிரிட்ஜு இருக்கிற காட்சி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது என்னோடய வாய்ஸ் ஓவர் இல்லாமல் அதை அப்படியே அழகாக பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிங்க. அப்படியே அந்த நேச்சரை பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா திடீர்னு வானத்தில் அழகாக வானவில் தோன்றுச்சு. அந்த வானவிலை பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த காட்சி. நான் பர்சனலாக வானவிலை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம் கழித்து இந்த வானவிலை, அதுவும் இங்கே சவுதி அரேபியாவில் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லோரும் வானவிலை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக ரோட்டோரமாக பார்த்தா சவுக்க மரம் தான் நிறையா வளர்ந்துருக்கு. நான் இருக்கிற இந்த ஏரியாவில் சவுக்க மரம், அது விட்டால் கருவேல மரம் வந்து வளர்ந்துருக்கு. கருவேல மரம்லாம் நம்ம ஊரில் ஏரி ஓரமாக ஆறு ஓரமாக இருக்கும், அதை வந்து வேரோடையே பிடுங்கி போட்டுருவாங்க, ஏன்னா நிலத்தடி நீரே உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கருவேல மரத்தை அழகுக்காகவே பயன்படுத்துகிறாங்க. ரோட்டோரமாக அழகுக்காக அந்த கருவேல மரத்தை நிறைய இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பெரும்பாலும் சவுதியில் வந்து ரெண்டு ரோட்டுக்கும் நடுவில் வந்து பேரிச்சம் மரங்களை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது, இங்கே நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரோட்டுக்கு நடுவில் ஒரு அழகுக்காக வந்து கருவேல மரம் தான் வச்சுருக்காங்க, கருவ மரம். சவுதி அரேபியாவில் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலுமே அதிகமாக பார்க்கக்கூடிய மரம் வந்து பேரிச்சம்பல மரம் மட்டும்தான். அது இல்லாமல் இன்னொரு ஒரு மரம் இருக்குது, அது பேர் எனக்கு சரியாக தெரியல, நான் அதை உங்களுக்கு ஃபோட்டோவாக காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸ்லையுமே அந்த மரத்தை வந்து பார்க்கலாம். ஏன்னா அதுக்கெலாம் வந்து அதிகம் தண்ணி தேவையில்லை, தண்ணி கொஞ்சமாக இருந்தாலுமே போதும். தண்ணியே இல்லாட்ட கூட அதெல்லாம் வந்து நல்லா வளரும் அந்த மரம்.
அதனால் அந்த மரங்கள் தான் வைப்பாங்க. இப்போது நிறைய வெரைட்டியான மரங்கள்லாம் நட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஹைவேஸ்லேயே நான் பல இடங்களில் பார்க்குறேன். இப்போது வேப்ப மரம், முருங்கை மரம், இலந்த மரம், இது போல் நிறைய வெரைட்டியான மரங்களும் இப்போலாம் நட ஆரம்பிச்சிட்டாங்க. அரச மரம், ஆலமரம்லாம் கூட சில இடங்களில் நட்டுருந்தாங்க. ஹைவேஸில் இந்த மாதிரி மரங்கள் நடுறதுலாம் மட்டும் இல்லாமல் அதெல்லாம் பராமரிக்கிறாங்க கரெக்டாக. நாங்கள் வந்து லாரி ஓட்டுறதால நாங்கள் காலையிலே வந்து கிளம்பி வெளியே போயிடுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே வந்து 6 மணிக்கு மேலே என்ட்ரி கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து விடியற்காலையிலே 4:30-5 மணிக்கெலாம் வந்து நாங்கள் கிளம்பி போவோம். போகும்போது நாங்கள் பார்ப்போம், காலையிலேயே வந்து டேங்கர் லாரியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லா மரங்களுக்கும் அப்படியே ஹைவேஸில் டேங்கர் லாரியில் தண்ணி ஊற்றிக்கிட்டே போவாங்க. மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்கன்னு சொல்லும் போது ஞாபகம் வருது. நிறைய பேர் வந்து நம்ம பேரிச்சம்பழம் தோட்ட வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தண்ணிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இங்கேயும் போர் போட்டு போர் தண்ணியை தான் தோட்டத்துக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க. நான் அதை பற்றி கூடிய சீக்கிரம் வேறு ஒரு தோட்டத்துக்கு போய் உங்களுக்கு அதுக்கு பற்றி வீடியோ எடுத்து போடுறேன். நான் ஏற்கனவே போட்ட பேரிச்சம்பழம் தோட்ட வீடியோ யாராவது பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணக்கூடிய அந்த மால் கிட்டே வந்துட்டோம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மால். இங்கே போனால் A to Z எல்லாமே கிடைக்கும். ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். நாங்கள் இப்போ இங்கே தான் போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், நான் இந்த வீடியோவை அந்த ஷாப்பிங் சென்டர் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு முடிச்சிக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம ரிஃபா குட்டி வேறு விளையாடிக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்களாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நம்ம சொல்ல சொல்லி பார்ப்போம் சொல்கிறாங்களான்னு சொல்லி அப்படி சொன்னாங்கன்னா வீடியோவில் எங்கே நான் சொல்கிறேன். சாக்லேட்டா இது தான் கேட்டா ரொம்ப பிடிக்கும்.